நடப்பாண்டின் நிதிநிலை அறிக்கையில் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நிறைய எதிர்பார்ப்புகளுடன் தொழில் முனைவோர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் தொழில் வளம் எப்படி பெருகும் என்பதை இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது. இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஜவுளித் தொழில் பிரகாசிக்கிறது. தமிழ்நாட்டில் கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் ஜவுளி சார்ந்த தொழில் வளங்கள் ஏராளமாக உள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் ஜவுளி தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 10 லட்சம் பேர் சார்ந்திருக்கின்றனர். ஆண்டுக்கு 33,500 கோடி ரூபாய் உற்பத்தியை திருப்பூர் தொழில் முனைவோர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். திருப்பூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய அரசுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எதிர்பார்ப்பதாக அதன் பொதுச் செயலாளர் திருமுருகன் தெரிவிக்கிறார். மெயினாக எங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம்னு இந்த ப்ரீ கோவிட் அப்போ அறிவிச்சிருந்தாங்க கவர்மெண்ட்டை. அதாவது 5% எம்எஸ்எம்இக்கும், இது வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட்டுக்கு, 5% எம்எஸ்எம்இக்கும், 3% நான் எம்எஸ்எம்இக்கும் இருந்தது. அதை அதுக்கப்புறம் 2021 அது இதில் 2022 வாக்கில் அது டிஸ்கண்டினியூ ஆச்சு. இப்போ வந்து அது திரும்பி டியூ டு இந்த double impact of COVID, economic slowdown due to Ukraine war in western countries, நாங்கள் அந்த திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கேமை திரும்பி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை வந்து திரும்பியும் அக்ராஸ் ஆல் ஃபார் எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ 5% வேணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் வேணும்னு கேட்டிருக்கோம். இதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ஹைக் ஆனால் அதை எக்ஸ்போர்ட்டரை பாதுகாக்கும். ஸோ தி பேங்க்ஸ் ஆர் கேன் பி டூ அ ரீஃபைனான்ஸ் ஆன் தட். ஸோ அதனால் அதை கேட்டிருக்கோம். அடுத்தது இந்த இபிஜிசி ஸ்கீம்லேருந்து நிறையா ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருப்போம் நாங்கள். இந்த எங்களுடைய மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அக்சசரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு அமினிஸ்ட்ரி வேணும். ஏன்னா இப்போ நிறைய எக்கனாமிக் ஸ்லோடவுனால் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு, அதே மாதிரி போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு அதுலேருந்து ஒரு அமினிஸ்ட்ரி ஸ்கீம் வேணும், அதையும் கேட்டிருக்கோம். அப்புறம் இந்த மிக முக்கியமானது இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் அண்டர் கேரண்டி ஸ்கீம். இது வந்து ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் கவர்மெண்ட்டு 10% 20% ஒரு டைமும் 10% ஒரு டைமும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டியூ டு எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஆல்மோஸ்ட் இன் யூரோப் இன் வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸ் நீங்கள் அந்த ஸ்கீமை திருப்பியும் வேணும்னு சொல்லி அட்லீஸ்ட் 20% ஆன எமர்ஜென்சி கிரெடிட் ஸ்கீமில் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுபோக மிக முக்கியமானது அடுத்தது நாங்கள் ஆல்மோஸ்ட் திருப்பூர் வந்து 33,500 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம். அட்லீஸ்ட் 1% ஆஃப் தி எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவரில் இந்த நகரத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்த்துறக்கு கவர்மெண்ட் ஒதுக்கணும்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கணும்னு கேட்டுக்கிறோம். பெரும் தொழில் முதலீடுகளுக்கு மத்தியிலும் சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள் திருப்பூரில் எண்ணற்ற மக்களுக்கு வேலைவாய்ப்பினை வாரி வழங்குகின்றன. சிறு மற்றும் குறுந்தொழில்கள் மேம்பாட்டிற்கான புதிய திட்டங்கள் மற்றும் சலுகைகளை எதிர்பார்த்து இந்த தொழில் முனைவோர்கள் காத்திருப்பதாக கூறுகிறார் திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் முத்துரத்தினம். அதாவதுங்க எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்துங்க 20% வந்துங்க, அதாவது தொழிலை வந்து தொடங்குறதுக்கு அதுக்குண்டான நிதி வழங்குறதுக்கு இந்தியா வந்து இதுக்கு தனியாக வந்து இதுக்கு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. உங்களுடைய கொரோனா டைமில் 20% வந்து கொடுத்தாங்க அந்த கொரோனா காலகட்டத்தில். அந்த அது கூட யாருக்கு யூஸ் அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு யூஸ் ஆச்சுங்க. அதாவது வங்கிகள் மூலமாக நல்லா இயங்கி கொடுக்குற கம்பெனிக்கு மட்டும்தான் அது போய் சேர்ந்ததுங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட கம்பெனிக்கு எந்த கம்பெனிக்கும் போய் சேரலைங்க. இந்த நீங்கள் போகிற மத்திய அரசோட திட்டம் வந்து மனசில் வந்து எம்எஸ்எம்இ செக்டார் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்கு உண்டான திட்டங்களை தனி கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்குது ஜவுளி தொழிலுங்கிறாங்க. இந்த ஜவுளி தொழிலுக்கு வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் அப்படின்னா சிறு குறு தொழில் தான் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய கார் கம்பெனி மாதிரியோ பெயிண்ட் கம்பெனி மாதிரியோ ஒரே இதில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆடைகள் சம்மந்தப்பட்டதுங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆடைகள் மாறும்.
இது சிறு உற்பத்தியாளர் தான் தொழில் செய்ய முடியுங்க. சிறு உற்பத்தியாளரை வந்து மேம்படுத்தினால் மட்டுமே இந்தியாவில் வந்து வளர்ச்சி பாயில் போகுங்க. ஜவுளித்துறையின் மிக முக்கிய மூலப்பொருளாக கருதப்படுவது பஞ்சு. இந்த பஞ்சின் விலை நிலைத்தன்மையற்ற வகையில் ஆண்டுதோறும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. எனவே மூலப்பொருளான பஞ்சின் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான புதிய திட்டங்களை வகுத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஜவுளித்துறையினர் மத்தியில் நிலவுகிறது. ஜவுளித்துறையை தனி கவனம் செலுத்தும் வகையில் தனியாக ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என தொழில் முனைவோர்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். திருப்பூரோட உற்பத்திக்கு முக்கியமாக மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா பருத்தி. அந்த பருத்தி உற்பத்திக்கு ஊக்குவிக்கணும் விவசாயிகளை. அந்த பருத்தி உற்பத்திக்கு விவசாயிகளை ஊக்குவித்தால் மட்டுமே இந்த உள்நாட்டு உற்பத்தி வந்து சீராகும். அதுபோக உள்நாட்டு தேவைக்கு போக மட்டுமே வெளிநாடுகளுக்கு வந்து பஞ்சை ஏற்றுமதி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மானியம் கொடுக்குறாங்க விவசாயத்துக்குன்னு. இந்த பருத்தி உற்பத்தியாளர்களுக்குன்னு வந்து தனியாக மானியம் கொடுத்து பருத்தி வந்து விளைய வைக்கிறதுக்கு வந்து மத்திய சர்க்கார் வந்து ஊக்குவிக்கணும். பருத்தி நல்லா விளைஞ்சால் மட்டுமே இந்த ஃபீல்டு ஓரளவு சமநிலையில் இருக்கும். இப்போ இருக்க அமைச்சர் பார்த்தீங்கன்னா நாலு துறைகளை கவனிக்கிறாரு. அது நாலு துறைங்கிறப்ப பிரிஞ்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்னதாக தான் தெரியும் அவருக்கு. ஏன்னா அதிகமான உற்பத்தி வந்து திருப்பூரில் இருக்கிறதுனால அது அவருக்கு வந்து நார்த்தில் இருக்கிறதுனால அவருக்கு இது ஒரு பெரிய இதாகவே தெரிஞ்சிருக்காது. இதுக்குன்னு தனி அமைச்சர் உருவானா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த துறையை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தொழிலாளர்களோட அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை பிரச்சனைகள் என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் போது இதில் எத்தனை லட்சம் பேர் இதோட வாழ்வாதாரம் இதை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். திருப்பூரின் முதுகெலும்பான தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தும் விதமாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல தொழிலகங்கள் பாகுபாடற்ற ஒரே விதமான ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என தொழிற்சங்கங்களும் கோரிக்கை விடுத்துள்ளன. அப்படி இதை பாதுகாக்கணும்னு சொன்னா அரசு வந்து தன்னுடைய செலவை அதிகரிக்கணும். இப்போ ஜனங்க கிட்ட காசு பணம் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யாம இதை பாதுகாக்க முடியாது. ஏன்னா கொரோனா காலத்தில் முதலாளித்துவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் கூட கொரோனாவுக்கு ஜனங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. ஆனால் திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களில் அல்லது இந்தியாவில் அரசாங்கம் அப்படியான ஏற்பாட்டை பண்ணலை. விளைவு என்னன்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பிலிருந்து இன்னுமே மீண்டு வர முடியல. இன்னும் நெருக்கடிக்குள்ளே தான் அந்த தொழிலாளி இருக்கிறாங்க. விளைவு என்னன்னு சொன்னால் ஜனங்களுடைய வாங்கும் சக்தி குறையிற போது ஒட்டுமொத்தமாக சந்தை வீழ்ச்சி ஏற்படுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அரசு வந்து உடனடியாக ஜனங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தினுடைய செலவை எச்சு பண்ணுச்சுன்னா தான் அதை நடக்க முடியும். குறிப்பாக அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை அதிகரிச்சுன்னு சொன்னால் நம்ம சிஐடியிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். 8 மணி நேர வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் அறிவிக்க அரசு சட்டம் கொண்டு வரோம்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அரசு உடனடியாக அதை செஞ்சதுன்னு சொன்னால் அது எதுவும் தொழிலாளிகளுக்கு பணம் கொடுக்குற ஏற்பாடு இல்லை. தொழிலாளிகளுக்கு 26,000 ரூபாய் கொடுக்குற போது எந்த தொழிலாளியும் வந்து அதை வங்கியிலையோ அல்லது ரியல் எஸ்டேட்லேயோ கொண்டு போய் முதலீடு பண்ண போகிறதில்ல. தொழிலாளி அந்த செலவை சந்தைக்கு அந்த பணத்தை கொண்டு வர்ற போது இயல்பாக உற்பத்தி அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அது ஒரு மிக முக்கியமான பொருளாதாரத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டியது இருக்கு. குட்டி ஜப்பான் என வர்ணிக்கப்படும் திருப்பூரில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதுடன் தொழிலாளர்கள் நலனிலும் அக்கறை கொண்டு தொழில் முனைவோர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானால் திருப்பூர் தொழில் வளம் பெருகும்.